கிருஷ்ணா. ஸோ இன்றைய பகவத்கீதையில் வந்து நம்ம 10வது அத்தியாயம் பூர்ணத்தின் வைபவத்தில் கடைசி ஸ்லோகம் 42வது ஸ்லோகம் படிக்கிறோம். அதவா பகுனை தேன கிம் வார்த்தேன தவா அர்ஜுனா விஷ்டப்யாகமிதம் கிருஷ்ணம் ஏத்காம்ஸ்தேனஸ்திதோ ஜகத். மொழிபெயர்ப்பு தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஆனால் இதனை விவரமாக அறிவதன் தேவை என்ன அர்ஜுனா? என்னுடைய சிறு அம்சத்தின் மூலமாக நான் இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் புகுந்து அதனை தாங்குகின்றேன். ரைட். ஸோ இந்த அத்தியாயத்தில் வந்து நம்ம கடந்த சில தினங்களா ரொம்ப அழகாக பார்த்தோம். கிருஷ்ணர் தன்னுடைய வைபவங்களை அழகாக வர்ணிக்கிறார். அதில் ஒரு பகுதி தான், அதனால இந்த ஸ்லோகம் என்ன சொல்லி முடிக்கிறார் பகவான் ரொம்ப அழகாக. அதவா பகுன்னைத்தேன, அதவானா அப்படி என்ன இருக்கு அர்ஜுனா? அதவா பகுன்னைத்தேன கிம் பார்த்தேன தவா அர்ஜுனா, என்ன சொல்றதுக்கு இதெல்லாம் என்ன இருக்கு அர்ஜுனா? என்னுடைய வைபவங்களும் எல்லையற்றது. அதவா பகுனைத்தேன கிம் பார்த்தேன தவா அர்ஜுனா விஷ்டப்யாகம் இதம் கிருஷ்ணம் ஏகாம்ஸ்தேன. ஏகாம்ஸ்தேன ஒரு சிறிய போர்ஷன் தான், ஒரு சிறிய பகுதி தான். இப்போ நான் உங்ககிட்ட சொன்னது வந்து ஒரு சிறிய பகுதி தான். என்ன இருக்கு அர்ஜுனா? என்னுடைய வைபவங்களையும் வர்ணிக்க முடியாது. கிருஷ்ணருடைய வைபவங்கள் எல்லையற்றது. இந்த சிறு அம்சத்தின் மூலமாக பிரபஞ்சத்தையும் நான் தாங்கியிருக்கிறேன். கிருஷ்ணா, என் சிறு அம்சத்தின் மூலமாக நான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் புகுந்து அதனை தாங்குகின்றேன். அதனால கிருஷ்ணனுடைய வைபவங்கள், அவருடைய மகிமைகள், அவருடைய குணாதிசயங்கள், லீலைகள்லாம் எல்லையற்றது. கிருஷ்ணர் அப்படின்னாலும் எல்லையற்றவர் தான். அதில் ஒரு சிறிய பகுதி தான் இன்னைக்கு பகவான் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. ரைட். இந்த அத்தியாயம் முழுவதும் ஒரு சிறிய போர்ஷன் தான். அதுவே வந்து நம்மளை மாதிரி உள்ள ஆத்மாக்களுக்கு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம். அதனால தான் கிருஷ்ணன் எல்லாத்தையும் சொல்லலை, எல்லாத்தையும் சொல்லி முடிக்கவும் முடியாது. கிருஷ்ணனுடைய அவதாரங்களில் ஒருத்தர் வந்து அனந்தன் ஆதிசேஷன். ஓப்பன் ஆட்ரு ஓப்பன் ஆதிசேஷன். ஸோ அனந்தன் வந்து 1000 தலைகளால் பகவானுடைய வைபவங்களை சொல்லி முடிக்க முடியாது. அவர்னால் ஆதிசேஷனாலேயே அனந்தனாலேயே கம்ப்ளீட் பண்ண முடியாத அளவுக்கு பகவானுடைய வைபவங்கள் வந்து எல்லையற்றது. அதனால ஆச்சாரியன் பிரபுபாதர் மாதிரி ஆன்மீக குரு ஆச்சாரியருடைய கருணையில தான் ஓரளவுக்காக நம்ம புரிஞ்சிக்க முடியும் கிருஷ்ணருடைய வைபவங்கள், அவர் லீலைகள். பக்தருடைய கருணை தான், பக்தனுடைய கருணை இருந்தால் தான் பகவானுடைய மகிமைகளை தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு காலையில் ஜெய ஜெகநாத் பலதே சுபத்திரமையா கி. ஸோ இன்றைக்கு காலையில் உபன்யாசத்தில் வந்து பாகவதம் படிச்சுட்டு இருந்தோம். வதந்தி தத் தத்துவ வித தத்துவம் யஜானம் அவ்வியம் பிரமேதி பரமாத்மேதி பகவான் இது சத்தையே. பகவானை வந்து மூன்று நிலையில் உணரலான்னு படித்தோம். எவ்வளோ பேர் காலையில் பாகவதம் கிளாஸுக்கு வந்தீங்க? என்னென்ன நிலையில் பகவானை உணரலாம்? பிரம்மம், பரமாத்மா அண்ட் பகவான். இந்த மூன்று நிலையில் எது பூர்ணத்துவமானது, முழுமையானது? பகவான் இல்லையா? பகவானை புரிந்து கொள்வதுதான் முழுமையானது. பிரம்மத்தையும் பகவானத்தையும் புரிந்து கொள்றதோட அது ரெண்டுமே பகவானுடைய ஒரு சிறிய ஒரு ஒரு போர்ஷன் தான், ஒரு சின்ன பகுதி தான். பகவான் எங்கும் வியாபித்திருக்கிறார், ரூபம் இல்லாத தோற்றம் பிரம்மம். தென் பரமாத்மா பகவானுடைய ஒரு ஒரு பகுதி, ஒரு போர்ஷன், பார்ஷியல் ரெப்ரசன்டேஷன். பகவானுடைய ஒரு ஒரு பின்ன பகுதி, ஒரு பார்ஷியல் ரெப்ரசன்டேஷன் தான் பரமாத்மா. அண்ட் பகவான் பூர்ணத்துவம் வாய்ந்தவர் தான் பகவான் கிருஷ்ணன். அந்த பூர்ணத்துவம் வாய்ந்தவர் பகவான், அவருடைய வைபவங்களை இந்த அத்தியாயத்தில் பகவான் ஓரளவுக்கு நம்ம இவ்வளோதான் நமக்கு புரிந்து கொள்ள முடியும், நம்முடைய அறிவு திறன் இவ்வளவுதான். இதுவே நமக்கு ரொம்ப கடினமானது இல்லையா? நிறைய பேர் பகவத்கீதையை வாங்கி வச்சுட்டு எங்களுக்கு புரிய மாட்டேங்குது புரிய மாட்டேன்னு சொல்லிட்டே இருப்பான். நிறைய பேர் வீட்டில் பகவத்கீதை இருக்கும், ஆனால் பகவத்கீதை படித்தா புரியல, என்ன இருக்குன்னு புரிய மாட்டேங்குது, கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது விஞ்ஞானம், சயின்ஸு. பகவத்கீதா வந்து ஒரு விஞ்ஞானம், சயின்ஸ். இந்த விஞ்ஞானத்தை எப்படி புரிஞ்சிக்க முடியும்? பக்தோசிமே சகாசேதி ரகசியம் ஹேதுத்தமம். பகவானுடைய பக்தனும் நண்பனுமா இருக்கிறதுனால, நீ என் பக்தனும் நண்பனுமா இருக்கிறதுனால இந்த ரகசியத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அர்ஜுனான்னு சொல்கிறார் கிருஷ்ணன். பகவத்கீதையை புரிந்து கொள்ள முதல் தகுதி என்னவென்று நம் கிருஷ்ணருடைய பக்தராகும். அதுக்கு தான் பிரபுபாதர் வந்து நம்ம கிருஷ்ண பக்தியை சொல்லிக் கொடுக்குறார். ஒவ்வொரு இடத்துலையும் கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ண உணர்வுனு எழுதுறாரு. ஸோ பக்தனாகிறதுக்கு ஆரம்பத்தில் வந்து பிரபுபாத நமக்கு ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லித்தரார். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே. கிருஷ்ணனுடைய நாமத்தை ஜபிக்கிறது,
புரோபாடைய போதனைகளை பின்பற்றுறது, புரோபாடி புஸ்தங்களை வாசிக்கிறது, பகவானுக்கு சேவை பண்ணுறது, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பக்தியில் பக்குவமாகும் பொழுது பகவான் தன்னை நமக்கு வெளிப்படுத்துவார், தன்னைத்தானே வெளிப்படுத்துவார் பகவான். யார் பக்தியில் பக்குவமாகறாங்களோ, கிருஷ்ண உணர்வு நம்ம பக்குவம் அடையும் போது பகவான் நம்மளை வெளிப்படுத்துவார். பக்தருக்கு மட்டும்தான் பகவான் தன்னை வெளிப்படுத்துவார், பக்தர் அல்லாதவங்க கிருஷ்ணா தன்னை வெளிப்படுத்த மாட்டார். ஆமாம், அவர் யாராக இருந்தாலும் சரி, அவர் யோகியாக இருக்கலாம், ஞானியாக இருக்கலாம், அந்த பாதையில் அவங்க பக்குவம் அடையாத வரைக்கும் கிருஷ்ணர் தான் எல்லாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. வாசுதேவ சர்வமிதி பகுநாம் ஜென்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா. ரொம்ப ரொம்ப அரிது, யாரு பல பல பிறவிகளுக்கு அப்புறம் வாசுதேவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற உணரக்கூடிய ஒரு ஞானியாகவன், ரொம்ப அரிதானவன். வாசுதேவ சர்வம் ச மகாத்மா சுதுர்லபா, ரொம்ப அரிதானவன் அந்த மகாத்மா. ஆனால் வாசுதேவன் கிருஷ்ணர் தான் பரம புருஷர், பரம அனுபவிப்பாளர். அந்த பகவான் பக்தனுக்கு, பக்தி செய்யக்கூடிய பக்தருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். பக்தியாமாம் அபிஜானாதி, பக்தினால் மட்டும்தான் உள்ளபடி அறிய முடியுங்கிறார் கிருஷ்ணா. பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் யஷாஸ்மி தத்வதக, தத்வதகன்னா உள்ளபடி, தத்வதகன்னா உள்ளபடி. பக்தினால் மட்டும்தான் பகவானை உள்ளபடி அறிய முடியும், பக்தி செய்கிறதுனால தான், பக்தி சேவை மூலமாக தான். அதனால தான் பக்தி சேவையினால் மட்டும்தான் பகவானை உள்ளபடி அறிய முடியும். பக்தர் அல்லாதவங்க கிருஷ்ணா தன்னை வெளிப்படுத்த மாட்டார். அவர் இந்த பூமியில் இருந்த பொழுதே பக்தர் அல்லாதவங்களால் கிருஷ்ணரை புரிஞ்சிக்க முடியலையே. நேற்று பேசிகிட்டு இருந்தோம், சிசுபாலன், தண்டவக்ரன், கம்சன், துரியோதனன் இவங்க எல்லாரும் கிருஷ்ணரை பார்த்தாங்க, ஆனால் கிருஷ்ணரை பகவானை அவங்க பார்க்க முடியல, அவனால் கிருஷ்ணரை புரிஞ்சிக்க முடியல. அவனால் பாண்டவர்கள், குந்தி தேவி, திரௌபதி, விதுரர், பீஷ்மர் இவங்கெல்லாம் புரிஞ்சுட்டாங்களே கிருஷ்ணர் பகவான், என்ன அவங்க பகவான் மேலே அன்பு செஞ்சாங்க. அந்த பக்தியினால் பகவான் தன்னை அவங்களை வெளிப்படுத்தினார், இல்லாட்டி பகவானை வந்து உணர முடியாது. அதுதான் கிருஷ்ண உணர்வுங்கிறார் பிரபுபாத். கிருஷ்ண உணர்வு எல்லாருக்கிட்டே இருக்குது, ஆனால் மறந்து போயிட்டோம் நம்ம. நித்திய சித்த கிருஷ்ண பிரேமி சத்த கோகோய் சவனாதி சுத்த சித்தி கரோதகோய். சைத்தன் மாப் சொல்கிற கிருஷ்ண பக்தி எல்லா ஒரு இதயத்தில் இருக்குது, ஆனால் அதை மறந்து போயிட்டணும். அதுதான் ஆச்சாரியர் வெளிப்படையிறாங்க பிரபுபாத். பிரபுபாத் வந்து எப்படி நம்ம பக்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ பக்தியில் பக்குவமாகும் போது அந்த பக்தன் பகவானுடைய அன்பு பரிமாற்றம் செய்ய முடியும். ஆ, கிருஷ்ணன் மேல் அன்பு ஏற்படும். அப்போ அந்த பக்தி வந்து பக்குவமான பக்தி. அந்த பக்குவமான பக்தி அடைகிறதுக்கு நம்ம இப்போ ஆரம்ப நிலையில் பக்தியில் பக்குவம் அடைய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பக்தியில் பக்குவம் அடைய படிப்படியாக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும். அதில் வெற்றிக்காய் முயற்சியில் வந்து குருவோடைய கருணையினால், கிருஷ்ணவுடைய கருணையினால நம்ம சரிவர பக்தியை பண்ணோன்னா அதில் பக்குவமாய் கிருஷ்ண உணர்வை நம்ம அனுபவிக்க முடியும். கிருஷ்ணாவுடைய லீலைகள், மகிமைகள், வைபவங்கள். ஆ, ஸோ பகவான் கிருஷ்ணர் அவர் வந்து அர்ஜுனனுக்கு முன்னாடி இருக்கார். இப்போ இந்த பகவத்கீதை பேசிட்டு இருக்கார் அர்ஜுனன் முன்னாடி. அர்ஜுனன் கிருஷ்ணரை கண் கூட பார்க்குறார். இனி அடுத்து வரக்கூடிய அத்தியாயம் விஸ்வரூப தரிசனம். இப்போ பேசின அனைத்தையும் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு காமிச்சார். இந்த அத்தியாயத்தில் என்னெல்லாம் தன்னுடைய வைபவங்களை சொன்னாங்களோ அது அர்ஜுனன் கிருஷ்ணர் காமிக்கவும் செஞ்சார். ஆ, அர்ஜுனன் பார்த்தார் கிருஷ்ணனுடைய வைபவங்களை. அப்போ பக்தியில் பக்குவமாகும் போது நம்மளால் பகவானுடைய லீலைகள், அவருடைய மகிமைகள்லாம் அனுபவிக்க முடியும் கிருஷ்ண பக்தியில். பகவான் வந்து அர்ஜுனன் முன்னாடி நேரடியாக இருக்காரு, அதனால அர்ஜுனன் கிருஷ்ணரை தரிசனம் பண்ணுற பாக்கியம் கிடைச்சது. இப்போ என் முன்னாடி கிருஷ்ணா இல்லையே, நான் எப்படி கிருஷ்ணரை உணர்றது அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். நிறைய பேர் கேட்பாங்க உபன்யாசத்துக்கு வரும்போது, பிரபு அர்ஜுனன் அர்ஜுனன் முன்னாடி கிருஷ்ணர் இருந்தார், கிருஷ்ணனுடைய தரிசனம் அர்ஜுனனுக்கு கிடைச்சது, இப்போ நான் எப்படி கிருஷ்ணாவை தரிசனம் பண்ணுறது, கிருஷ்ணா மேலே எப்படி அன்பு செய்கிறது, கிருஷ்ணா என்னுடைய பக்தி ஏற்றுக்கிட்டாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது. அது வந்து பிரபுபாத் என்ன அழகா சொல்றாருன்னா, அர்ஜுனுடைய வழிமுறை யார் பின்பற்றுறாங்களோ அவங்களும் அதே நிலை அடைவாங்க. பகவத்கீதையை அர்ஜுனன் எப்படி புரிஞ்சுக்கிட்டாரோ, எப்படி கிருஷ்ணரை சரணாகதி பிராப்தம் பண்ணியிருக்காரோ, அதே மாதிரி நம்ம ஆன்மீக குருவோடைய சேவையில் ஈடுபட்டு அவருடைய வழிமுறைகளை பின்பற்ற ஆரம்பிச்சா அர்ஜுனனுக்கு என்ன ஒரு பாக்கியம் கிடைச்சதோ அது நமக்கும் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, கிருஷ்ணர் வந்து பூமியில
நேரடியாக அவதாரம் பண்ணுறாரு. ராமர், நரசிங்கர், வராகர் இந்த மாதிரி நிறைய அவதாரம் பண்ணுறாரு. அர்ச்சா அவதாரம் பண்ணுறாரு. ஜெகநாதர், பலராமர், குருவாயூரப்பர், பாண்டுரங்கர், பண்டரிநாதன், ரங்கநாதர், இந்த மாதிரி பகவான் வந்து விக்கிரக ரூபத்தில் தோன்றி பக்தரோட அன்பு பரிமாற்றம் செய்கிறார். அர்ச்சா அவதாரம் விக்கிரகம், அந்த விக்கிரகத்துக்கு பகவானுக்கு வித்தியாசம் கிடையாது. ஸோ பூரியில் ஜெகநாதர், ஜெகநாதர் வந்து பரபிரம்மம், தாரு பிரம்மம், தாரு அப்படின்னா மரம், பிரம்மம் அப்படின்னா முழுமுதற் கடவுள் பரபிரம்மம். அந்த பகவானே விக்கிரக ரூபத்தில் பக்தர்களோடு அன்பு பரிமாற்றம் பண்ணுறாரு ஜெகநாத பூரியில். நிறைய லீலைகள் இன்றைக்கும் ஜெகநாத லீலை பண்ணிட்டு தான் இருக்கார். ஸோ அங்கே பூரியில் ஒரு பெரிய பக்தர், ஜெகநாதருடைய பக்தர், அவர் என்ன பண்ணாங்க, பல இடங்களுக்கு தீர்த்த யாத்திரையெல்லாம் போனாங்க. பல இடங்களில் போய் பகவான் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு கடைசியில் பூரியில் வந்தாங்க. பூரியில் வந்து தங்கிக்கிட்டாங்க. ஜெகநாதர் கோயிலில் மெயின் என்ட்ரன்ஸ் முன்னாடி நுழைவாளுக்கு சிம்மத்வாரம்னு பேர், ரெண்டு சிங்கம் இருக்கும் சிம்மத்வாரம். அந்த சிம்மத்வாரத்துக்கு முன்னாடி ஒரு மடம், ஒரு ஆசிரமம் அமைச்சு அங்கே தங்கிட்டார். யார், இந்திர சுவாமி அப்படிங்கிற ஒரு பக்தர். அவருக்கு ஜெகநாதர் மேலே ரொம்ப அன்பு. எப்பவுமே ஜெகநாதர் தன் மனதில் தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பார். தினமும் போய் கோயிலில் ஜெகநாத தரிசனம் பண்ணுறார். தினமும் கோயிலில் போய் ஜெகநாத தரிசனம் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, தன் உள் மனதில் எப்போ பகவானை தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கார். யாரு, இந்திர சுவாமி உள் மனதில் பகவானை தியானம் பண்ணிகிட்டே இருக்கார். இந்த ஜெகநாத பூரிக்கு வந்து, ஜெகநாத பூரி கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயிலுக்கு நீலாச்சலம்னு பேர். நீலாச்சல், அச்சலம் அப்படின்னா மலை, நீலாச்சலம் நீலமலை. நீலாச்சல நிவாசாய நித்யாய பரமாத்மனே பலபத்ராய சுபத்ரப்யாம் ஸ்ரீ ஜெகநாதாய தே நமஹா. நீலாச்சலத்தில் வசிக்கக்கூடிய பலராமர் சுபத்ரையோடு வாசம் செய்யக்கூடிய நீலாச்சல நிவாச நித்யாய, நித்தியமாக வாசம் பண்ணக்கூடிய பரமாத்மனி, அந்த பரமாத்மா பரபிரம்மன் பரந்தாமன் ஹரி பகவான், நீலாச்சல நிவாசாய நித்யாய நித்தியமாக பலபத்ராய சுபத்ர, பலபத்ரையும் சுபத்ரையினுடைய ஜெகநாதருக்கினுடைய பணிவான நமஸ்காரங்கள். ஸோ இந்திர சுவாமி அவர்கள் வந்து தினமும் போய் பகவானை தரிசனம் பண்ணுறாரு. தன் உள் மனதில் பகவானை தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கார். அந்த இடத்துக்கு நீலாச்சலம்னு பேர், இந்த கோயில் இருக்கக்கூடிய இடம். வருட வருடம் ரத யாத்திரை ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்துவாங்க. மூன்று பெரிய ரதங்களில் ஜெகநாதரும் பலராமரும் சுபத்திரையும் எழுந்தரில் லட்சக்கணக்கான பக்தர்கள் ரதத்தை வடம் பிழிச்சு இழுப்பாங்க. கண்கொள்ளா காட்சி. யார் ஒருத்தர் ஜெகநாதர ரதத்தில் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு மறுபிறவி கிடையாது. பூரியில் போய் ஜெகநாதர ரதத்தில் பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு மறுபிறவி கிடையாது. ஆ, சரி, எங்கே கூட்டின்னு போவாங்க ரத யாத்திரை? அப்போ நீலாச்சல்லிருந்து ஜெகநாதர ரதத்தில் அமர வைத்து எழுந்தருளை பண்ணி ரதத்தை வடம்பிடித்திருச்சு சுந்தராச்சலம்னு ஒரு இடம். அதுக்கு குண்டீச்சா மார்ஜனம், குண்டீச்சா கோயில்னு பேர், குண்டீச்சா மந்திர். அது ரத வீதியில் மிக பிரம்மாண்டமான ரத வீதி, மிக பிரம்மாண்டமான ரத வீதியில் நீலாச்சலம் ஜெகநாதர் கோயிலிருந்து ஜெகநாதர் ரதத்தில் எழுந்தருளி மூன்று பிரம்மாண்டமான ரதங்கள் அப்படி ரத வீதியில் சுந்தராச்சலத்துக்கு வருவாங்க. குண்டீச்சா மந்திர் பக்தரெல்லாம் ரதத்தை வடம்பிடிச்சு இழுப்பாங்க. நீலாச்சலத்தில் இருக்கிற கோயிலில் வந்து ஜெகநாதர் ரத்ன சிம்மாசனத்தில் அற்புதமான ஒரு ஆல்டரில், பூஜை மண்டபத்தில் ரத்ன சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கார். ரொம்ப அற்புதமான தெய்வீகமான தூய்மையான அருமையான ஒரு இடம் ரத்ன சிம்மாசனம். ஜெகநாதர் அமர்ந்திருக்கிற இடம் அங்கிருந்து ஜெகநாதர் இந்த ரத்ன சிம்மாசனத்திலிருந்து எழுந்து அருளி ரொம்ப கருணையோடு தெருக்களில் வந்து எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்து அவர் குண்டிச்சா கோயிலுக்கு போகிறார். அந்த குண்டிச்சா இடத்துக்கு சுந்தராச்சலம்னு பேர், குண்டிச்சா கோயிலுக்கு சுந்தராச்சலம்னு பேர். ஆ, ஸோ இப்படி அந்த கோயிலுக்கு வருஷ வருஷம் நீலாச்சலத்திலேருந்து ஜெகநாதரை வந்து சுந்தராச்சலத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க. நீலாச்சலம் வந்து துவாரகி, கிருஷ்ணர் துவாரகையில் இருந்த லீலையை வந்து நீலாச்சலத்தில் பண்ணுவார். சுந்தராச்சலம்ங்கிறது கிருஷ்ணர் விருந்தாவன லீலையை பண்ணக்கூடியவர். கிருஷ்ணர் வந்து விருந்தாவன லீலைகள் பண்ணக்கூடியது சுந்தராச்சலம். அப்போ சுந்தராச்சலம்ங்கிறது குண்டிச்சா மார்ஜனம் ஜெகநாதர் தோன்றிய இடம். இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா அந்த கோயிலெல்லாம் பார்க்கலாம்.
இன்றைக்கும் நடக்கு. சுந்தராச்சலம்ங்கிறது ஜெகநாதர் தோன்றிய இடம், பிருந்தாவனம். அங்கே யாகம் எல்லாம் வளர்த்து அந்த யஜ்யத்தில் பகவான் தோன்றினார். ஜெகநாதர் தோன்றி எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்தார். எங்கே? சுந்தராச்சலம் குண்டிச்சா மந்திரில. நீலாச்சலம்ங்கிறது துவாரகை. பிருந்தாவனத்தில் உள்ள கோபிகளெல்லாம் கிருஷ்ணன் மேல ரொம்ப அன்புள்ள பக்தர்கள். பக்தர்களே மிக உயர்ந்தவங்க பிருந்தாவனத்து கோபிகள். ரம்யா காஞ்சித் உபாசனா வர்ஜவது, கிருஷ்ண பக்தர்களே முதல் தரமான பக்தர்கள் பிருந்தாவன கோபிகள். அவங்களுக்கு எந்த ஒரு சுயநலமோ சுயநோக்கமோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. வெறுமனே அவங்களோட நோக்கம் பகவானை சந்தோஷப்படுத்துறது மட்டும்தான், கிருஷ்ணரை சந்தோஷப்படுது. அந்த மாதிரி ஒரு பக்தர்கள். அவங்களுடைய பக்தியினுடைய ஆழம் என்ன? கோபிகள் எந்த மாதிரி பகவான் மேலே அன்பு பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பக்தியினுடைய ஆழத்தை வந்து ரொம்ப ரொம்ப தெய்வீகமானது, ஆழமானது, ரொம்ப தூய்மையான பக்தர்கள். அவங்களுக்கு ஒரே நோக்கம் கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துறது மட்டும்தான், வேற எதுவும் இல்லை. அதான் ஆச்சாரியர்கள்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க. ஒரு சமயம் கிருஷ்ணருக்கு பயங்கரமான தலைவலி வந்துருச்சு, கிருஷ்ணருக்கு தலைவலி. இப்போ நாரத முனிவர் வந்து கிருஷ்ணரை தரிசனம் பண்ண வராரு துவாரகையில். கிருஷ்ணாவுக்கு தலைவலி வந்துருச்சு, என்ன பண்ணுறது, இதுக்கு மருந்து போடணுமே. தன் கிருஷ்ணாகிட்ட கேட்குறான், பகவானே இதுக்கு மருந்து போடணுமேனா, அதுக்கு என்ன மருந்துனா, என் பக்தனுடைய தாமரை தூசி இருக்கு இல்லையா, அந்த பாதத்துடைய தூசி என் தலையில் போட்டால் தான் என் தலைவலி போகும். யார் கொடுப்பாங்க? யாராவது நம்ம காலை மண் எடுத்து கிருஷ்ணனுடைய தலையில் பூசிடுவோமா? ஐயோ இது பெரிய குற்றம், நான் நரகத்துக்கு தான் போவேன் இல்லையா? யாருமே செய்ய தயாராக இருக்க மாட்டாங்க. என்னுடைய பாத மண் எடுத்து கிருஷ்ணனுடைய நெற்றியில் பூசினா ஒரு தலைவலி குணமாயிடும்னா எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு யாராவது சொல்லுவோமா? இங்கே யாராவது சொல்லுவீங்களா? யாருமே சொல்ல மாட்டோம் இல்லையா? அது பெரிய பாவம், நான் நரகத்துக்கு போவேன். நாரதர் சொல்கிற பகவானே இது, ஐயோ இது பெரிய பாவம், அது நான் செய்ய மாட்டேன். இல்லை இப்போ எப்படி தலைவலி குணமாகும்? யாருமே தயாராக இல்லை. என் கிருஷ்ணர் சொன்னார், பிருந்தாவனத்தில் போய் கோபிகள்கிட்ட சொல்லுங்கள், கிருஷ்ணருக்கு தலைவலிக்குதாமா, உங்கள் பாதம் தூசி கொடுத்தீங்கன்னா அந்த தலைவலி குணமாயிடும்னு சொன்னார். தென் பக்தர்கள்லாம் வந்து பிருந்தாவனத்தில் கோபிகள்கிட்ட கேட்குறாங்க, கிருஷ்ணருக்கு ஒரே தலைவலின்னு. கிருஷ்ணருக்கு தலைவலின்னு இவங்கெல்லாம் துடிச்சு போயிட்டாங்க. கிருஷ்ணருக்கு தலைவலிக்குதா, ஐயோ பாவம் கிருஷ்ணர் என்ன இவ்வளோ கஷ்டப்படுவார், இதுக்கு என்ன மருந்து போட்டீங்க? அவர் ஒரே மருந்து தான் சொன்னார், உங்கள் பாத தூசி கொடுத்தா சரியாயிடுன்னு. அப்போ எடுத்துகிட்டு போங்க, எவ்வளோ வேணாலும் மூட்டை மூட்டையை எடுத்துகிட்டு போங்க, கிருஷ்ணருடைய தலைவலி குணமாகணும் எங்களுக்கு, அவ்வளோதான். கிருஷ்ணர் சந்தோஷமாக இருக்கணும், நாங்கள் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல. அது ஒரே நோக்கம் என்னது, கிருஷ்ணாவை சந்தோஷம். அந்த மாதிரி பக்தர்கள் கோபிகள்லாம். அந்த மாதிரி பக்தர்களை விட்டுட்டு பகவான் என்ன பண்ணார், துவாரிக்கு வந்துட்டார். எதுக்காக துவாரிக்கு வந்தார் கிருஷ்ணா? கிருஷ்ணர் எங்க தோன்றினார்? மதுரால இருந்து விருந்தாவனத்துல போய் லீலைகள்லாம் பண்ணார். ஏன் விருந்தாவனத்துல துவாரிக்கு போயிட்டார்? நிறைய அசுரங்கள்லாம் வந்து, ஜராசந்தன், காளேவனன், இது மாதிரி நிறைய பேர் வந்து மதுராவாசிகளை, மதுரால இருக்கக்கூடியவங்களை வந்து தாக்குறதுக்கு பல முறை படையெடுத்து வந்தாங்க. இப்போ மதுரா ஜனங்களை தன்னுடைய பக்தர்களை காக்கிறதுக்காக அவர் அப்படியே ஒரு ராத்திரி அப்படியே எல்லாரையும் துவாரையில் மாற்றிடுவார். ஒரே ராத்திரி தான் மதுரையில், மதுராவில் தூங்கிட்டு இருப்பாங்க, காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது எல்லாம் துவாரைகள் இருப்பாங்க, அவங்களுக்கே தெரியாது எங்கே இருக்கோன்னு. பிரம்மாண்டமான அரண்மனை துவாரகா. ஸோ இப்படி கிருஷ்ணா பிருந்தாவனத்தில் கோபிகள்லாம் விட்டுட்டு கம்சனை வதம் பண்ணுறதுக்காக மதுரா வந்தாங்க. மதுராவில் கம்சனையெல்லாம் கொண்டுட்டு, கம்சனை கொண்டோடனே ஜராசந்தனுக்கெல்லாம் கோவம் வந்து எவ்வளோ பேர் படையெடுத்து வந்தான் கிருஷ்ணன் மேலே. கம்சன், சிசுபாலன், தண்டவக்கரன், ஜராசந்தன், காளேவனன் மாதிரி பல அசுர அரசர்கள் பகவான் மேலே படையெடுத்து வந்தாங்க. இவங்ககிட்டருந்தெல்லாம் தன் பக்தர்களை காக்கிறதுக்காக பகவான் என்ன பண்ணார், ஒரே ராத்திரியில் துவாரகை மாற்றிட்டார். அப்போ கிருஷ்ணர் துவாரகை போயிட்டாங்க. பல வருஷங்களாகி கிருஷ்ணர் வரவே இல்லை. அப்போ கோபியெல்லாம் அழுகிறாங்க, கிருஷ்ணரை தரிசனம் பண்ண முடியாமல், பகவானுடைய தரிசனம் கிடைக்கலையே, பகவானுடைய அன்பு கிடைக்கல, பகவான் நம்ம கூட இருந்தார், கிருஷ்ணருடைய லீலை, அவருடைய அழகு, அவருடைய அன்பு, அவருடைய பேச்சு, எல்லாமே அவங்களுக்கு உயிர் மூச்சு ஆத்மா எல்லாமே கிருஷ்ணர் தான். யாருக்கு? பிருந்தாவன கோபிகளுக்கு அவருடைய பிராணன் உயிர் ஆத்மா கிருஷ்ணர் தான். கிருஷ்ணரை பிரிந்து ஒரு க்ஷணம் அவங்களால வாழ முடியாது. இந்த கண்ணிமைக்கிற நேரத்தை கூட அவங்க கடிஞ்சு வருத்தப்பட்டாங்க, பிரம்மாவை திட்டுனாங்க, ஏ பிரம்மா என்ன இப்படி படைச்சிட்டேங்களே, கண்ணு சிமிட்ட வச்சுட்டு, இந்த கண்ணு சிமிட்ட நேரத்தில் எங்களால் கிருஷ்ணர் பார்க்க முடியாமல் போயிடுமே, கண்ணு சிமிட்டுற நேரம். நம்ம கண்ணை கொட்ட கொட்ட முடிச்சுட்டு இருந்தாலும் கிருஷ்ணரை பார்க்க மாட்டோம் இல்லையா? கண்ணு சிமிட்டுற நேரம் கூட அவங்களால பகவானை மறந்து இருக்க முடியாது. அப்பேற்பட்ட பக்தர்களை விட்டுட்டு பகவான் வந்து துவாரைக்கு போயிட்டாங்க.
இதெல்லாம் நடந்து மகாபாரத யுத்தம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குருக்ஷேத்திரத்தில் வந்து பகவான் வந்து தன் பக்தர்களோடு வர்றார். அன்றைக்கு வந்து கோபர்களும் பிருந்தாவனத்திலிருந்து வர்றாங்க. அப்போ பிருந்தாவனத்து கோபிகள்லாம் குருக்ஷேத்திரத்தில் கிருஷ்ணனை பார்த்துன்னே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா அவங்க பார்த்த கிருஷ்ணர் வேற, இப்போ பார்க்குற கிருஷ்ணர் வேற. பிருந்தாவனத்து கிருஷ்ணர் எப்படி இருப்பார்? கிருஷ்ணர் எப்பவுமே நீலக்கல்ல தான் இருப்பார். பிருந்தாவனத்தில் இருக்கிறவர் எப்படி இருப்பார்? பிருந்தாவன கிருஷ்ணர் வந்து ஒரு சாதாரண ஆயர்குல சிறுவன், கையில மாடு மேய்க்கிற தடி வச்சிருப்பாரு, தலையில மயிர்பீலி வச்சிருப்பாரு, ரொம்ப எளிமையா இருப்பார். துவாரகை கிருஷ்ணன், துவாரகையின் சக்கரவர்த்தி, ராஜ அலங்காரம் பண்ணி ஆபரணங்கள் எல்லாம் அணிந்து அந்த கிருஷ்ணரை பார்த்தோன்னு என்னடாது நம்ம கிருஷ்ணர் இப்படி மாறிட்டார், இந்த கிருஷ்ணர் நம்ம கிருஷ்ணர் இல்லை, இந்த கிருஷ்ணன் எங்களுக்கு பிடிக்கல. எங்களுக்கு அந்த ஆயர்குல சிறுவன், அந்த பிருந்தாவனேஸ்வரர், அந்த நந்தகோபன், அந்த யசோதா நந்தன், ரோகிணி நந்தன், அவங்க தான் எங்களுக்கு வேணும். அந்த யசோதா நந்தன் தான் வேணும், அந்த நந்தன் நந்தன், கோகுல நந்தன், அந்த கிருஷ்ணர் தான் எங்களுக்கு வேணும். கிருஷ்ணா உங்களுக்கு இந்த இது இந்த இதில் நான் உங்களை பார்க்க விரும்பலை, எங்களுக்கு நீங்கள் பிருந்தாவன கிருஷ்ணராக எங்கள் கூட வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணாங்க. யாரெல்லாம்? கோபிகள். அப்போ கிருஷ்ணரை தங்க ஹிருதயத்தில் தாங்கிக்கிட்டு அப்படி பிருந்தாவனத்துக்கு போகிறாங்க கோபிகள்லாம். அப்போ கிருஷ்ணர் ஒரு அழகான ரதத்தில் வச்சு நம்ம பிருந்தாவனத்துக்கு கூட்டிகிட்டு போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு அதே சிந்தனையோட அதே நினைவோட திரும்பி அவங்க பிருந்தாவன கிருஷ்ணர் சமாதானப்படுத்தி அமைச்சாங்க. நீங்கள் போங்க, நான் வருவேன், கட்டாயம் ஒரு நாள் வருவேன்னு சமாதானப்படுத்தி அமைச்சிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் போக மனசே இல்லை, எப்படியாவது கிருஷ்ணரை அழைச்சிக்கிட்டு போகணும். அந்த மாதிரி பக்தர்கள் பிருந்தாவனத்துக்கு கோபிகள், அவங்க துவாரிகையிலிருந்து கிருஷ்ணரை வந்து பிருந்தாவனத்துக்கு அழைச்சிட்டு போகிற லீலை தான் ஜெகநாதரை வந்து நீலாச்சலத்திலேருந்து சுந்தராச்சலத்துக்கு அழைச்சிட்டு வர்றது. அப்போ இந்த இப்போ எந்த பக்தரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? இந்திரசுவாமி. கதை வேறு கதைக்கெல்லாம் போயிடுச்சேன். ஸோ இந்திரசுவாமி, இந்திரசுவாமிக்கு என்னென்னா தினமும் ஜெகநாதர் போய் தரிசனம் பண்ணணும், அவருடைய பிரசாதம் சாப்பிடணும், பிரசாதம் சாப்பிட்றதோட அவர் தரிசனமே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு பக்தர் அவர். இதுக்கிடையில் ரத யாத்திரை நடக்கிறதுக்கு ஒரு ஒரு 15 நாட்கள் ஜெகநாதர் தரிசனமே கொடுக்க மாட்டார். அவருக்கு ஜுரம் வந்து அவர் தூங்கிடுவார், படுத்துடுவார். அப்போ ஒரு சில பக்தர்கள் மட்டும்தான் போய் அவருக்கு சேவை பண்ண முடியும். சபரா இனத்தை சேர்ந்த ஒரு சில பக்தர்கள் மட்டும்தான் போய், அப்போ பிராமணர்கள் பாண்டர்கள் கூட அப்போ உள்ளே போக முடியாது, பாண்டாக்கள் கூட அங்கே போக முடியாது ஜெகநாதருடைய சேவைக்கு. இந்த சபரா இனத்து வரக்கூடிய ஒரு பழங்குடியினர், ஒரு மலைவாழ் ஜனங்க தான் போய் ஜெகநாதருக்கு மூலிகையெல்லாம் போடுவாங்க, மருந்து கொடுப்பாங்க, கஷாயம் கொடுப்பாங்க. 15 நாள் ஜெகநாதர் கஷாயம் தான், ரசம் கஷாயம் இதுதான் கொடுப்பாங்க, இதுதான் மருந்து. யாரு? சபரா இனத்தை சேர்ந்த மக்கள். ஸோ பகவான் எல்லோருடைய சேவையும், ஜெகநாதர் ரொம்ப கருணை வாய்ந்தவர், எல்லா பக்தருடைய சேவையை ஏற்றுக்குவார். அவர் எந்த குலம் எந்த கோத்திரம் அவருடைய பிறப்பு என்ன இதெல்லாம் பார்க்க மாட்டார். ஒரு பக்தி செய்கிற மேலே அன்பு செய்கிறாரா, அந்த அன்புக்கு பரிமாற்றம் செய்கிறதான் பகவானுடைய ஜெகநாதர். ஜெகநாத சுவாமிக்கு. ஸோ ஜெகநாதர் என்ன பண்ணாங்க, 15 நாள் தரிசனம் இல்லை. அப்போ இந்திர சுவாமினால் பகவானை பார்க்காம இருக்க முடியல, அழறாரு. பகவானே உங்கள் தரிசனம் எனக்கு கிடைச்சிடாதா, எனக்கு கிடைச்சிடாதா, ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி அழுகிறார். ஒவ்வொரு நாளும் பல யுகங்களாக அவருக்கு போகுது, பகவானை பார்க்காம ஒவ்வொரு நாளும் யுகமாக போகுது, தாங்க முடியல அவருக்கு. எப்படியோ தன்னை சமாதானப்படுத்திக்கிட்டு அழுது புலம்பி மயங்கி விழுந்து தன்னை சமாதானப்படுத்திக்கிட்டு இன்னைக்கு ஜெகநாத தரிசனம் கிடைச்சிடாதா, ஒவ்வொரு நாளையும் கடந்து கடந்து 15 நாள் எப்படி கடத்திட்டார். அதுக்கப்புறம் சந்தோஷமாக போய் பகவானை தரிசனம் பண்ணார் ஜெகநாதர். அப்போ எல்லாம் பேசிக்கிறாங்க பக்தர்கள்லாம், யார் தரிசனம் பண்ண போனார்? இந்திரசாமி. அப்போ எல்லாம் பேசிக்கிறாங்க, ஜெகநாதர் இங்கேருந்து கிளம்ப போகிறார் ரதத்தில். ஜெகநாதர் இன்னைக்கு சுந்தராச்சலம் போயிடுவார், அதுக்கப்புறம் 9 நாள் கழிச்சு தான் திரும்ப வருவார், 10 நாள் ரத யாத்திரை. இப்போ இது கேட்ட உடனே மேலும் அவருக்கு மனசு தாங்க முடியல, நீலாச்சலத்தை விட்டு ஜெகநாதர் போக போகிறாரா? இது சாஸ்திரத்திலே கிடையாது. சாஸ்திரத்தில் என்ன இருக்குது? ஒரு கணம் கூட நீலாச்சலத்தை விட்டு ஜெகநாதர் வெளியே போகிறதில்ல. பூகம்பமே வந்து பிரளயமே ஆகி கோயிலே உடஞ்சாலும் ஜெகநாதர் அங்கேயே இருப்பார், சுந்தராச்சலத்தில் போக மாட்டாங்க, நீலாச்சலத்தில் தான் இருப்பார். சாஸ்திரங்களை சொல்லியிருக்கு, நீலாச்சலத்தை விட்டு ஒரு அடி ஜெகநாதர் வெளியெடுத்து வைக்கிறதுல அவர் அங்கேயே தான் இருப்பார்னு சொல்லியிருக்கு. இங்கே என்னடா இவங்க ஜெகநாதர் கோயிலை விட்டு போயிடுவார்னு சொல்கிறாங்களே அப்படின்னு அலறார். திரும்பியே ஜெகநாதர் என்னால் பார்க்க முடியாமல் போயிருமா, நான் தினம் தினம் வந்து ஜெகநாதரை தரிசனம் பண்ணுற பாக்கியம் எனக்கு கிடைச்சிது, இந்த நீலாச்சலத்தை விட்டு பகவான் போக மாட்டார்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, அந்த சாஸ்திரத்தில் இருக்கிறத பொய்யாயிடுமா என்ன? இவங்க ஏதோ சும்மா பேசிக்கிறாங்க, அதை எப்படி ஜெகநாதர் ஒன்று போக மாட்டார், ஜெகநாதர் ஒன்று இந்த கோயிலை விட்டு போக மாட்டாரு, இதெல்லாம் நம்பர் மாதிரி இல்லை அப்படின்னு அவர் தன்னை சமாதானப்படுத்திக்கிட்டு தரிசனம் பண்ணிட்டு போயிட்டார். பகவானை போய் ஜெகநாதர் தரிசனம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக திரும்ப போயிட்டார்.
போனவர் அடுத்த நாள் காலையில பார்த்தா பயங்கரமான கூட்டம், லட்சக்கணக்கான பேர் கோயில சேர்ந்துக்கிறாங்க. இந்த பலாப்பழத்துல ஈ எல்லாம் முக்கிற மாதிரி எல்லாம் ஈ இருக்கும், அந்த மாதிரி சுத்தி எங்கு பார்த்தாலும் பக்தர்கள் கூட்டம். அந்த பக்தர்களுக்கு மத்தியில ஜெகநாதர் பலராமர் சுபத்ரா கோயிலை விட்டு வெளியில வர்றாங்க. அப்படி பக்கண்டி சேவை, பக்கண்டி சேவைன்னு அப்படி ஆடி ஆடி வருவார் ஜெகநாதர். இந்த இதில் வாசிப்பாங்க, டிங் டிக்கு டிங் டிக்கு டிங் டிக்குன்னு வாசி பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க? டிவிலலாம் காமிப்பாங்க. இந்த மத்தலெல்லாம் வாசி கீர்த்தனமெல்லாம் பாடுவாங்க. ஜெய ஜெகநா ஜெய ஜெகநா ஜெய ஜெகநாத், எங்கே பார்த்தா ஜெகநாதருடைய நாமம் கீர்த்தனம் பாடுவாங்க. பக்தர்கள்லாம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கீர்த்தனம் பாடி ஆடுவாங்க. ரகுதாஸ் பார்க்குறாங்க, சாரி இந்திரசுவாமி பார்த்தாங்க, என்னடா அது இன்னைக்கு இவ்வளோ கூட்டமாக இருக்குது கோயிலில். பார்த்தா ஜெகநாதர் வந்து அப்படி வெளியில் வர்றார். ஜெகநாதர் அப்படி நடந்து வரும்போது ஒரு மத யானை வந்தால் எப்படி இருக்கு, ஒரு மதம் பிடிச்ச யானை அப்படி மருந்தெல்லாம் கொடுத்து அப்படி கண்ணெல்லாம் சுற்றி இப்படி அப்படி யானை மதம் பிடிச்ச யானை வரும். அந்த மத யானை மாதிரி ஒரு குடிகாரம் மாதிரி ஒரு போதையில் இருக்கிற எப்படி நடந்து வரும், அப்படி தள்ளாடி தள்ளாடி வருவான். அந்த மாதிரி ஜெகநாதர் அப்படி வர்றாரு, அப்படியே சாய்வார், இப்படி கையில் பிடிச்சிக்குவாங்க. அப்போ என்ன பண்ண, ஒரு தலைகாணி பெரிய தலைகாணி பஞ்சு, இது சாஃப்ட்டு நல்ல மிருதுவான காட்டன் பஞ்சு செய்யப்பட்ட தலைகாணி போட்டு அந்த தலைகாணி மேலே பாதம் வைப்பார். அடுத்து அப்படி அப்படியே நகர்ந்து 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 டிங் டிக்கி டிங் டிக்கி டிங் டிக்கி நகர்ந்து நகர்ந்து வருவார் ஜெகநாத். அப்படி நகர்ந்து 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 ரதத்தில் போயிடுவார். ரதத்தில் போன உடனே இந்த இந்திரசுவாமினால் தாங்க முடியாது, ஆ இது ஏன் ஜெகநாதர் இல்லை, ஏன் ஜெகநாதர் கோயிலுக்குள்ளேதான் இருக்கிறாரு, இவங்க இந்த விக்கிரகத்தை தான் தூக்கிட்டு போகிறாங்க, தாரு பிரம்மர்கள் விக்கிரகம் தான் போகுது, ஜெகநாதர் போகலை, நான் நம்ப மாட்டேன். இந்த ரதமெல்லாம் கிளம்பி பக்தர்கள்லாம் ரதம் பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க, கோயிலே காலி ஆயிடுச்சு. இவர் கோயிலுக்குள்ளே போகிறார், கோயிலில் போய் ஜெகநாத் தரிசனம் பண்ண போகலான்னு போனால் அங்கே ஜெகநாதர் இல்லை, ஜெகநாதர் தான் இப்போ கிளம்பி போயிட்டாரு. ஆனால் இவர் என்ன இருக்கு, ஜெகநாதர் இருக்காருங்க, இது போகிறது வெறும் விக்கிரகம் மட்டும்தான், ஜெகநாதர் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறது, நான் என் ஜெகநாதர் இங்கே தான் இருக்கிறாரு, இந்த கோயிலை விட்டு போகலை அப்படின்னு அந்த ஜெகநாதருடைய ஆல்டர் இருக்குல்ல ரத்ன சிம்மாசனத்தை சுற்றி வர்றதுக்காக போகிறார். யார், இந்திரசுவாமி போய் ரத்ன சிம்மாசனம் பகவானுடைய அந்த மேடை, அவர் அமர்ந்திருக்கிற அந்த சிம்மாசன மேடையை சுற்றி வர்றதுக்காக அப்படி போகிறார். ஒரு சுற்று சுற்றினார், ரெண்டாவது சுற்று வரும்போது பயங்கரமான ஒரு கருப்பு ரூபம், அப்படி கண்ணெல்லாம் நெருப்பு பந்து மாதிரி இருக்குது, கைகள்லாம் நீண்டு அப்படி நகங்கள்லாம் நீண்டு பயங்கரமான ரூபம், அப்படி நாக்கெல்லாம் வெளியே சவப்பு நாக்கு, அப்படி நாக்கு வெளியே கண்ணெல்லாம் அப்படி பார்த்தோன்னே இப்படி உட்டப்பெல்லாம் நடுங்கிருச்சு அவருக்கு. யாருக்கு, இந்திரசுவாமி பயந்து போயிட்டார். திடீர்னு நம்ம முன்னாடி ஒரு பயங்கரமான ரூபம் வந்தால் எப்படி இருக்கும், நம்மெல்லாம் மூத்திரமே போயிடும், ரயில் பூச்சிக்கே பயந்துக்கிறோம் நம்ம, அப்படி தானே. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ரூபம் வந்தது, இவர் பயந்துக்கிட்டாரு. ஆனால் அதே சமயம் ஒரு ஜெகநாதருடைய பக்தர் இல்லையா, ஜெகநாதா ஜெகநாதான் பிரேயர் பண்ணி நீங்கள் யார், நீங்கள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா, எதுக்கு இங்கே இருக்கீங்க, நான் யார் தெரிஞ்சுக்கணும், நீ எதுக்கு இங்கே வந்த, அவர் பேசினார். அந்த ரூபம், அந்த பயங்கரமான ரூபம், அப்படி கண்ணெல்லாம் நெருப்பு பந்து மாதிரி நாக்கெல்லாம் சவந்து கைகள்லாம் நீண்டு பயங்கரமான ரூபம் அது, சொல்கிற பேசினார். இந்த கேட்டார், இந்திரசுவாமி நீ யார், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, நீ முதல்ல இங்கே எதுக்கு வந்த, நான் ஜெகநாதர் தரிசனம் பண்ண, ஜெகநாதர் இங்கே இல்லை, ஜெகநாதர் சுந்தராச்சலம் போயிட்டார், நான் வந்து பைரவா, பைரவர் இருக்கார் இல்லையா, பைரவா வந்து யார், பைரவர் பைரவர் வந்து சிவனுடைய ஒரு அம்சம், சிவனுடைய ஒரு அம்சம், பைரவர் தான் அந்த துவார அந்த 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 க்ஷேத்திரத்துடைய பாலகன், க்ஷேத்திரத்தை பாதுகாப்பவர். இங்கே 9 நாள் ஜெகநாதர் இங்கே இருக்க மாட்டார், அவர் சுந்தராச்சலத்தில் போய் தான் இருப்பார், இந்த இடத்துக்கு நான் தான் பாதுகாவலன், என்னை மீறி யாரும் இங்கே வர முடியாது, அந்த சேவை எனக்கு பகவான் கொடுத்துருக்கிறார். ஸோ அதனால இங்கேருந்து போயிரு, நீ இங்கே இங்கே ஜெகநாதர் இல்லை, நீ திரும்ப போ. இப்போ ஜெகநாதர் வந்து சுந்தராச்சலம் போயிட்டார் அப்படின்னு சொன்னார். யாரு, பைரவ, யார்கிட்ட, இந்திரசாமி திரும்பி வந்தார், மனசே கேட்கல, ஏன்னா அது அப்போ ஜெகநாதர் இந்த சாஸ்திரத்தை சொன்னது பொய்யா, ஜெகநாதர் நீலாச்சலத்தை விட்டு போயிட்டாரா, சுந்தராச்சலத்தில் இருந்துட்டு போகிறாரு, திரும்ப வரமாட்டார், அவர் திரும்பி அவர் தரிசனம் எனக்கு கிடைக்காதா அப்படின்னு போயிட்டு அப்படியே அழுறார். அழுது அப்படியே நைட்டு கண்ணு அசந்துட்டார், சோகத்தில் அப்படியே துக்கத்தில் அப்படியே படுத்துட்டார். அப்போ ஒரு கனவுல ஜெகநாதர் வந்தார், ஏய் இந்திரசுவாமி கவலைப்படாத, நான் அங்கேயெல்லாம் இருந்துட மாட்டேன், திரும்ப வந்துடுவேன், அது என்னுடைய வீடு, நான் அங்கே தான் பிறந்தேன், அங்கே தான் தோன்றியது, எந்த இடம், சுந்தராச்சலம், சுந்தராச்சலத்தை தான் நான் தோன்றினேன், அங்கே தான் நான் அவதாரம் திருவாவதாரம் பண்ணேன், நான் தோன்றிய உடனே அங்கேருந்து நீலாச்சலத்துக்கு கிளம்பிட்டேன்,
அப்ப அந்த யாகம் செய்த முனிவர்கள் எல்லாம் என்கிட்ட பிரார்த்தனை பண்ண ரிஷிகள்லாம், பகவானை எங்களை விட்டு போயிடாதீங்க, அங்க யஜ்யமூர்த்தி யஜ்ய சாலையில யஜ்யேஸ்வரனா யஜ்யமூர்த்தியா நான் அவதாரம் பண்ணேன். அப்ப வந்த உடனே என்ன எல்லாரும் பிரார்த்தனை பண்ணாங்க, இந்த ரிஷிகள்லாம், பிரபு இந்த ஜெகநாதரே, இந்த அகிலத்துடைய தந்தையே, எல்லாரையும் பாதுகாப்பவரே பகவானே, உங்களை பிரம்மா சிவன் போன்ற தேவர்களும் தவம் இருக்கிறாங்க தரிசனம் பண்றதுக்கு, உங்களுடைய தாமரை பாது தூசியை தாங்கிறதுக்கு ஆவலா இருக்காங்க, தேவர்கள் கூட உங்க தரிசனம் கிடைக்காது, நாங்கள் ஒரு சாதாரண ஜீவாத்மாக்கள், எங்க முன்னாடி நீங்க வந்திருக்கீங்க, எங்களை விட்டு போயிடாதீங்க, உங்களை பிரிந்து எங்களால் இருக்க முடியாதுன்னு அழுகிறாங்க. யாரெல்லாம்? யாகம் செய்த ரிஷிகள்லாம், பிராமணர்கள்லாம். பகவான் சொன்னாங்க, அழாதீங்க, நான் இங்க நீலாச்சலத்துல தான் இருப்பேன், வருஷா வருஷம் இங்க வந்து நான் உங்க கூட இருந்துட்டு போவேன், ஓரொரு வருடமும் நான் இங்க வந்து ரதத்துல வந்து 9 நாட்கள் இங்க தங்கி இங்கிருந்து திரும்ப போவேன். ஸோ இப்படி அவங்களெல்லாம் சந்தோஷப்படுத்துது, அங்கே போகிறேன், நான் அங்கே தான் இருப்பேன். அதுக்கு வந்து அர்த்த மண்டபம்னு பேர் அந்த இடம், ரொம்ப அழகான மண்டபம். அந்த மண்டபத்தில் தான் ஜெகநாதர் உட்காருவார். சுந்தராச்சலத்தில் ஒரு அழகான மண்டபம், அதப்ப மண்டபம்னு சொல்லுவாங்க சுந்தராச்சலத்தில். இங்கே நீலாச்சலத்தை பார்த்த மண்டபம் ரத்ன சிம்மாசனம். ஸோ அங்கே ஒரு அழகான மண்டபம், அதப்ப மண்டபம். அந்த மண்டபத்தில் உட்காந்து நான் எல்லாருக்கும் தரிசனம் கொடுப்பேன். லட்சக்கணக்கான பக்தியில் என்ன தரிசனம் பண்ண வருவாங்க. யார் ஒருத்தர் வந்து என்ன அந்த அதப்ப மண்டபத்தில் தரிசனம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மறுபிறவியே கிடையாது, அவங்க எல்லா பாவத்திலிருந்து விடுபடுவாங்க. ஆ, அது மட்டும் இல்லை, இந்த 9 நாள் வந்து அங்கே தங்கி இருக்கிறவங்க இந்த உலகத்தில் வாழும்போது சந்தோஷமாக இருப்பாங்க, இந்த உடலை விட்டதும் என்னுடைய உலகத்துக்கு வந்துடுவாங்க. பிராமணனை கொண்டால் பிரம்மஹத்தி என்று வரக்கூடிய பாவத்திலிருந்து கூட ஒருத்தர் விடுபட்டுருவாரு. என்ன அதப்ப மண்டபத்தில் வந்து தரிசனம் பண்ணான்னு சொன்னார் யாரு? ஜெகநாதர். யாருக்கிட்ட? இந்திரசாமிட்ட சொன்னாங்க, என்ன அதப்ப மண்டபத்தில் வந்து யஜ்யமூர்த்தியா அந்த பகவான் ஜெகநாதரை யார் ஒருத்தர் தரிசனம் பண்றாங்களோ அவங்களுக்கு மறுபிறவி கிடையாது, என்னுடைய நித்தியமான உலகை அடைவாங்க. அதெல்லாம் நீ வருத்தப்படாத, நீ அங்கே வந்து என்னை தரிசனம் பண்ணு, என்ன அதுக்கப்புறம் திரும்பி நான் இங்கே வந்துடுவேன் அப்படின்னு பகவானே வந்து தன் பக்தன் இடத்துல சொன்னார். எழுந்த உடனே அப்படி ரொம்ப சந்தோஷம் இருக்கு, என் பிரபு இங்கே போகலை, இங்கே தான் இருக்கிறாங்க, திரும்பி இங்கே வந்துடுவாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக ஓடி வந்தார். நீலாச்சலத்திலிருந்து சுந்தராச்சலத்துக்கு ஓடி வந்து பகவான் ஜெகநாதரை அதப்ப மண்டபத்தில் தரிசனம் பண்ணார். பக்தர்கள்லாம் கீர்த்தனை பாடுறாங்க, ஜெய ஜெகநாத், ஜெய ஜெகநாத், ஜெய ஜெகநாத். எங்கு பார்த்தாலும் ஜெகநாதருடைய நாம சங்கீர்த்தனம், ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. என்ன பண்ணார் இந்திரசுவாமி? இந்த சுந்தராச்சலம் வந்து ஜெகநாதருடைய தோன்றியிடம், ஜெகநாதிரியன்ட்ட வந்து சொல்லியிருக்காங்க, அதனால் நம்மளும் இங்கே தங்கணும்னு சொல்லி அந்த மண்டபத்துக்கு பக்கத்திலேயே ஒரு அழகான ஆசிரமம் வச்சு அங்கே தங்கினார். இதுதான் பகவானுக்கும் பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம். தன் பக்தன் எந்த அளவுக்கு தன் மேலே அன்பு வச்சிருக்காரோ அது தந்த போல அவரும் அன்பு பரிமாற்றம் பண்ணுவார். ஏதாமா பிரபத்தேந்தே தாம் ஸ்ததேவ பஜாமியகம் மம வர்த்தமான வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சரண். ஒருவன் என்னிடம் சரணடைந்து கேட்டால் போல நான் உனக்கு பலன் அளிக்கிறீங்கிறார். நம்ம கிருஷ்ணர் மேலே அன்பு பண்ணோம், பகவான் மேலே அன்பு பண்ணுறோம், பக்தி பண்ணுறோன்னா கிருஷ்ணர் நம்மகிட்ட அன்பு பரிமாற்றம் செய்வார். இப்போ ஏன் நமக்கு தெரியல கிருஷ்ணர் நம்மகிட்ட அன்பு பரிமாற்றம் செய்கிறார் இல்லையான்னு? ஏன்னா நம்ம ஒழுங்காக பண்ணுறதில்லை, கரெக்டாக இல்லையா? ஆற ஒரையாக பண்ணுறோம், ஒழுங்காக பண்ணுறதில்லை. ஆனாலும் குற்றம் ஒன்று இல்லை, பிரபுபாதருடைய வழிகாட்டுதல் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் நம்ம பக்குவம் ஆகிடுவோம். அப்போ பகவானுடைய லீலைகள், உடைய மகிமைகள், உடைய வைபவங்கள் எல்லாத்தையும் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அந்த நிலை மிக உன்னதமான நிலை. அந்த மாதிரி தூய்மையான பக்தனாங்க, தூய்மையான பக்தர்களால் தான் கிருஷ்ணனுடைய லீலைகள் மகிமைகள்லாம் புரிஞ்சுக்க முடியும். அதனால தான் நமக்கு முயற்சி பண்ணுறோம். அதுக்கு பக்குவம் ஆகணும் இல்லையா? இப்போ அசுத்தமாக இருக்கும் இல்லையா? அசுத்தமாக இருக்குன்னா குளிக்காமல் இருக்குன்னு அர்த்தமா என்ன? அசுத்தமாக இருக்குன்னு என்ன அர்த்தம்? அகங்காரம், கர்வம், பொறாமை, போட்டி, பொறாமை, பேராசை, பொய், கௌரவம், கர்வம், இதெல்லாம் இருந்தால் பக்கத்திலே இருப்பார் பகவான், புரிஞ்சிக்க முடியாது. நம்ம கூடையே இருப்பார், கிட்டையே தான் இருக்கார், நம்ம ஹிருதயத்திலே இருக்கார். கிருஷ்ணர் நம்ம ஹிருதயத்திலே பரமாத்மாவாக இருக்கார். கிருஷ்ணர் எங்கும் வியாபிச்சிருக்காரு, கோயிலில் ஜெகநாதராக தரிசனம் கொடுக்குறாரு, எங்கெல்லாம் போகிறார் நம்ம கூடையே வராரு. ஹரிநாமத்திலையும் இருக்கார், கலியுகத்தில் பகவான் ஹரிநாமத்திலையும் இருக்கார். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண, ஹரே ஹரே, ஹரே ராம், ஹரே ராம, ராம ராம, ஹரே. இந்த ஹரிநாமத்திலையும் இருக்கார். அதை உணரணும்னா நம்ம சின்சியராக, ரொம்ப சின்சியராக, வைராக்கியமாக, உறுதியாக பிரபுபாதர் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா கட்டாயம் நம்ம பக்தியில் பக்குவமாகி பகவான்கிட்ட திரும்ப போகணும், ரைட்?
ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய்.